வெல்கம் டு குயிக் அண்ட் ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு புட்டு எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 200 கிராம். இந்த கப்பில் 2 கப்பு பாசிப்பருப்பு, அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் நெய், முந்திரி 10, திராட்சை 5, ஏலக்கத்தூள் 1/2 ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாசிப்பருப்பை நல்லா கழுவி தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதே போல் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணி எடுத்துகிட்டு போடுங்க. இப்போது இந்த பாசிப்பருப்பை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா அரைச்ச பிறகு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இட்லி வேகிற மாதிரி வேக வைக்கணும். இந்த மாதிரி 2 பிளேட்லேயும் பாசிப்பருப்பை வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இந்த பிளேட்டை வச்சிடலாம். இப்போ இது 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா ஆவி பறக்குது. பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான நைஃபாக விட்டுட்டு உள்ளே குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வருது பாருங்கள், வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போனா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு நுணுக்கிக்கலாம். இந்த இட்லிலாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம கையால் பிசைஞ்சு விட்டோம்னா வராது. 2-3 வாட்டி நல்லா பல்ஸ் பண்ணி எடுங்க. நம்மளுக்கு உதிரி உதிரியாக அப்போ தான் கிடைக்கும். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக மிக்சியில் பல்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ திராட்சை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதை நல்லா பரட்டிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பரட்டினா போதும். ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப அவசியம் இல்லை. உதிரி உதிரி ஆகிறதுக்காக மட்டும் கொஞ்சம் நம்ம பரட்டிக்கலாம். இப்போது இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். பாருங்கள் இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கியாச்சு, போதும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் கொட்டிக்கலாம். பாத்திரத்தில் போட்ட பிறகு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை நல்லா சுற்றி கலந்துக்கோங்க. இப்போ 1.5 கப் சர்க்கரையை நம்ம சேர்த்துடலாம். இதிலே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக் இது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது இந்த ஸ்நாக்கு. மதுரை சைடு பார்த்தீங்கன்னா இந்த புட்டு ரொம்ப ஃபேமஸானது. லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டில். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு புட்டு ரெடி.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாசி பருப்பு பாய் பாயசம், ஐயோ பாசி பருப்பு புட்டு. இரு, நம்ம ஊர்ல இப்படி ஒரு அருவாளியா? இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த இட்லிலாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம கையால் பிசைஞ்சு விட்டோம்னா வராது. நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பல்ஸ் பண்ணி எடுங்க. ஒரு ஓட்டு ஓட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ என்ன சொல்ல வர? ரெண்டு மூணு வாட்டி நல்லா பல்ஸ் பண்ணி எடுங்க. நம்மளுக்கு உதிரி உதிரியாக அப்போ தான் கிடைக்கும். சபா, இப்போவே கண்ணை கட்டுதே.